நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் வாக்குறுதியை மீறினால் சர்வதேசத்துக்கு அதை அம்பலப்படுத்தும் வாய்ப்பு தமிழ் தரப்பிற்கு கிடைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவிப்பு. தேர்தல்களை தாமதப்படுத்த எல்லை நிர்ணயக் குழுவை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரி கிடைக்கப்படாது போகும் பட்சத்தில் கருப்பு மார்ச் ஏப்ரல் உருவாகும் என மின்சார சபையின் பொறியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. மருந்து பொருட்களின் கொள்வனவில் போட்டி அடிப்படையில் தீர்மானிக்கப்படாமைக்கான காரணம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என சுகாதார ஊழியர்கள் சம்மேளனம் கேள்வி. முல்லைத்தீவு விசுவமடு ரெட்பானா பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் உயிரிழப்பு. அம்பாறை பொத்துவில் 60 கட்டை கனகர் கிராம காணி கோரிக்கையாளர்களில் 76 குடும்பங்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிப்பதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கை. தொடர்பான பிரதான செய்திகள். அனுசரணை வழங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. அரசாங்கம் வாக்குறுதியை மீறினால் சர்வதேசத்துக்கு அதை அம்பலப்படுத்தும் வாய்ப்பு தமிழ் தரப்பிற்கு கிடைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையில் சந்தேகத்துடனே பங்கேற்றோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த பேச்சுவார்த்தைக்கு போய் வந்த பிறகு பலர் கேட்கிற கேள்வி, அவர் செய்வார் என்று நீங்க நம்புறீங்களா? சென்ற ஆட்சி காலத்திலேயும் இவரையும் நம்பி நாங்கள் இதனை செய்யவில்லை. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் உபயோகிக்காமல் நாங்கள் கைவிட்டோம் என்ற பழி சொல்லுக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம். ஜனாதிபதி வந்து ஒரு பேச்சுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில நல்லெண்ண சமயங்களை காட்ட வேண்டும் என்று சில மூன்று விடயங்களை குறிப்பிட்டிருக்க, காணி காணா போன்றவர்களையும் அரசியல் பேரிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சமகாலத்தில் இந்த காணி அளவு இடம்பெற்றிருக்கும், இதை நீங்கள் பார்க்கலாம். கடந்த நவம்பர் மாதம் 23 தேதி இந்த பேச்சுவார்த்தைக்கான அடித்தளம் விடப்பட்டது. ஜனாதிபதி நான் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு ஓடி வந்து பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்தார். அவர் வந்திருக்கிறார் என்றதை கண்டபடினால்தான் நான் என்னுடைய பேச்சை மாற்றி இந்த விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்த போது நான் சொன்ன முதலாவது விடயம் அதுதான். பிப்ரவரி 4 தேதிக்கு முதல் நல்லிணக்கம் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிற அதே வேளையிலே காணி சுவீகரிப்பு காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்போ என்ன விடயம் என்று கேட்டார். கையில் இருந்தது செப்டம்பர் 23 இழக்கப்பட்ட கடிதம், பலாளியை சுட்டி இருக்கிற 1614.11 ஏக்கர் காணியை சுவீகரிப்பை தொடர்ந்து நடத்தும்படியாக காணி அமைச்சு கொடுத்த கடிதம், அதை நான் அவருக்கு உடனடியாக ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஆகையினால் இதை நாங்களும் தான் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை உடனுக்குடன் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிற போது அதனை அவர்கள் செய்ய வேண்டும். சில சில விடயங்களை செய்திருக்கிறார்கள், செய்ய வேண்டும். ஏனென்றால் இதை செய்யாமல் வேறொன்று விடயங்களை அவர் செய்ய முடியாது. அவரும் அன்றைக்கு சொன்னது இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு நாங்கள் அடுத்ததை செய்வோம் என்றுதான் கேட்டார். நாங்கள் சொன்னோம் இல்லை, இதையும் செய்கிற வேளையிலே சம நேரத்திலே மற்றதையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இல்லையென்றால் இது ஒரு இழுத்தடிப்பாக போய்விடும். அந்த 1 மாத கால அவகாசம் அரசாங்கத்துக்கு இந்த முழு விடயங்களையும் செய்து முடிப்பதற்கு நாங்கள் கொடுத்திருப்பதிலே எந்த விதமான பாதிப்பும் தமிழ் தரப்புக்கு கிடையாது. எங்களை பாதிக்காத வகையிலே நாங்கள் முழு விடயங்களையும் முன்வைத்திருக்கிறோம். சமாந்திரமாக அதனை அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு இணக்கம் சர்வகட்சிகள் மாநாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சாட்டுப்போக்கு சொல்வதற்கு ஜனாதிபதிக்கு இப்போ எதுவும் கிடையாது. அவர்கள் எதிர்க்கிறார்கள், இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. குறுகிய அவகாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிக குறுகிய அவகாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்துத்தான் இதை செய்வதற்கு ஜனாதிபதிக்கு மனதில்லை, அரசுக்கு இதில் அக்கறை இல்லை என்பதை நாங்கள் திட்டவட்டமாக வெளிப்படுத்த முடியும். சர்வதேசத்தில இருந்து விசேஷமாக பொருளாதார நெருக்கடி காரணமாக இருக்கிற அழுத்தம் காரணமாக அவர்கள் இந்த விடயங்களை செய்ய நினைத்தால் அது எங்களுக்கு நல்லது. விசேடமாக முதலாவது விடயத்தை செய்தால் காணி அபகரிப்பை நிறுத்தினால் அது பாரியதொரு வெற்றி எங்களுக்கு. ஆனபடினால இந்த பொறிமுறையை நாங்கள் ஈடுபடுவதன் மூலம் காணிகள் அபகரிக்கப்படுவதை தடுத்தாலே அது எங்களுக்கு ஒரு வெற்றி.
अधिकार पय संबंध विडय अमलपाल अगवे சிறைத்தால் மொட்டை வைத்தால் குடும்பி என்று நாங்கள் நினைத்துக்கொண்டு செயற்படுவது மக்களுக்கு பாதிப்பான ஒரு விடயம். நாங்கள் சமஷ்டி அரசியலமைப்பு வருகிற வரைக்கும் நாங்கள் வேற எதையும் தொடமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் சமஷ்டி அரசியலமைப்பு வர்றதுக்கு முதல்ல நாங்களே இருக்க மாட்டோம். எங்கட காணிகளே இல்லாமல் போய்விடும். ஆனபடினால இது இப்பொழுது சமயோசிதமாக சிந்தித்து புத்தியோடு செயற்பட வேண்டிய தருணம். अधिकार उपयोग संद मेपी पंगाली आरयम पंगाली कक्षि मेल இது சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற பங்காளி கட்சிகளோடும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த யோசனையை முன்வைத்திருக்கிறோம். அதாவது இப்பொழுது இருக்கிற முறைமையின்படி நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நாங்கள் செய்து வைத்திருக்கிற சில கணக்குகளின் அடிப்படையிலே எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற மூன்று கட்சிகளும் தனித்து தனித்து போட்டியிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது ஒவ்வொரு சபைக்கும் சபைக்கும் வேறுபடும். சில சபைகளிலே அப்படி தனித்து தனித்து போட்டியிடுவதனாலே ஆசனங்கள் கூடும் என்று சொல்ல முடியாது. சிலவிலே குறையக்கூடும். ஆனால் சில இடங்களிலே அப்படி தனித்து போட்டியிடுறதனாலே ஆசனங்கள் கூடலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பலமாக இருக்கிற பிரதேசங்களிலே தனித்து தனித்து போட்டியிட்டால் எல்லா வட்டாரங்களையும் ஒரு கட்சி வெல்லுமாக இருந்தால் மற்ற இரண்டு கட்சிகளும் வீதாசார பிரதிநிதித்துவத்திலே வருகிற ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே கட்சியாக போட்டியிட்டால் வட்டாரங்களை கூடுதலாக வென்றால் வீதாசாரத்திலே எங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்காது. ஆகவே இந்த கணக்கை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் இதனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக திரு அடைக்கல்நாதனோடும் திரு சித்தார்த்தனோடும் நான் ஏற்கனவே பேசின பிறகுதான் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த எல்லாம் இரண்டாவது கட்சத்தில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும். நாங்கள் ஒரு இணக்கத்தோடு தான் இதை செய்ய போறோம். அவர்களும் இணங்கி இருக்கிறார்கள். சென்ற தடவை நாங்கள் தவறு செய்து விட்டோம். நாங்கள் இப்படியாக யோசனையை கூட முன்வைக்கவில்லை. அதை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களும் நாங்களும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்துக்கு இந்த யோசனைக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். அவருக்கு தெரியாது. யார சொல்றீங்க? கஜதி கஜதி மணிக்கு பற்றி தெரியாது. பாராளுமன்றத்திலே நான் திரு அடைக்கல்நாதன் திரு சித்தார்த்தன் அமர்ந்து பேசின பிறகுதான் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. கஜதீபன் சொன்னது பத்திரிகையில வந்து அதே நாள் திரு அடைக்கலநாதன் ஆம் நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் என்று தான் சொன்னதுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுவும் பத்திரிகையில முன்பக்கத்தில் வந்திருக்குது. அப்படியால் கஜதீபன் எனக்கு தெரியாத விஷயங்களை பற்றி கதைக்கக்கூடாது. இனப்பிரச்சினைக்கு முழுமையான தீர்வை காண வேண்டியது எம்முடைய தேவைப்பாடாக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் இயங்காதுள்ள நிலையில் அதிகார பகிர்வு குறித்து பேசுவது நகைப்புக்குரிய விடயமாகும் என எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் அழைப்பு விடுக்கப்பட்ட சர்வகட்சி கூட்டத்தில் நாம் பங்கு பெற்றிருந்தோம். காரணம் இனப்பிரச்சினைக்கான முழுமையான தீர்வை காண வேண்டியது எம்முடைய தேவைப்பாடு. இந்த நிலையில் அரசாங்கம் ஏமாற்று வேலைகளை மேற்கொள்ளாமல் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமானால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க நாம் தயாராக உள்ளோம். இதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் முதலில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காரணம் அந்த திருத்தம் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 5 வருடங்களுக்கு முன்னர் இருந்து மாகாண சபை இயங்காதுள்ள நிலையில் அதிகார பகிர்வு குறித்து பேசுவது கேலிக்குரிய விடயமாகும். ஆகவே கட்சி என்ற வகையில் இந்த விடயத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க நாம் தயாராக உள்ளோம். இந்த வசர பகாக் திசே பலாசபாக கிரியாத்மக நோவித் தவதுட்ட பலேபேதி மக்கள் கதாகிரிமத் தெகாத்தக்கட் விழுவாக்.
தேர்தல்களை தாமதப்படுத்த எல்லை நிர்ணய குழுவை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை தெரிவு செய்யப்படாத அதிகாரிகளுக்கு வழங்க இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் நிமல் புஞ்சிகேவா தேர்தல்களை தாமதப்படுத்த எல்லை நிர்ணய குழுவை பயன்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். கம்பகாவில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தேர்தலை தாமதப்படுத்த ஆதரவளிக்காத உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் விரைவில் கோரப்படும் என சுட்டிக்காட்டியிருந்தார். நீர் மின்சார உற்பத்தியின் அளவு முன்னைய வருடத்தை பார்க்கிலும் குறைவடைந்துள்ளதாக மின்சார சபை பொறியாளர்கள் சங்க தலைவர் நிகால் வீரரட்ன தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரி கிடைக்கப்படாது போகும் பட்சத்தில் கருப்பு ஜூலை போன்று கருப்பு மார்ச் ஏப்ரல் உருவாகும் நிலை ஏற்படும் என மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் நிகால் வீரரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජලාශවල තිබෙන ජල ප්‍රසතිය 75ක් විතර වගේ වෙනවා. ඒ කියන්නේ මේ ඒ ප්‍රමාණයෙන් ගිගාවොට් අවර්ස් 896ක් විතර වගේ නිපදවන්න පුළුවන් තත්ත්වයක් තියෙන්නේ. எதிர்காலத்தில் மின்சார விநியோகம் குறித்த சிக்கல் நிலைமை உருவாகும். காரணம், நீர் மின்சார உற்பத்தியின் அளவு முன்னைய வருடத்தை பார்க்கிலும் குறைவடைந்துள்ளது. எதுவாராயினும் இது பொதுவான பிரச்சனையாகும். முன்னைய வருடங்களை பார்க்கிலும் மின்சார உற்பத்தியின் அளவு குறைவடைந்தாலும் கூட அதனை முகாமை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி இன்னமும் கூட முழுமையாக கிடைக்கப்படவில்லை. அதே போன்று நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை எடுத்து நோக்கும் போது நாளாந்த தேவைக்கான மின்சாரம் 145 வீதம் இந்த உற்பத்தி நிலையத்தினூடாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி அற்று போகுமானால் கருப்பு ஜூலை போன்று கருப்பு மார்ச் கருப்பு ஏப்ரல் மாதம் உருவாகுவதற்கு வழிவகுக்கும். ஜனவரி பிப்ரவரி மார்த்து தாபபலாகார ක්‍රියාත්මක කරන්න වෙනවා. දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ ඒක සාමාන්‍ය තත්ත්වය. නමුත් මෙවර අසාමාන්‍ය තත්ත්වයකට අපිට පත් වෙන්න වෙනවා. மக்கள் சேவையை நிறைவேற்ற தவறியமைக்காக அரசு உத்தியோகர்கள் ஒருபோதும் காரணங்களை முன்வைக்க கூடாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். அரசு நிறுவனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை உருவாக்காத வகையில் பொதுமக்களுக்கு அதிகபட்ச சேவையை பெற்றுக் கொடுப்பது அரசு உத்தியோகர்களின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இன்று முற்பகல் பதுளை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அரசு உத்தியோகர்கள் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே சட்டங்கள் மற்றும் சட்டக்கோவைகளை கேடயமாக பயன்படுத்த வேண்டுமே தவிர நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக அல்ல என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசு அதிகாரிகள் திறமையாக செயல்பட வேண்டும், எனக்கு காரணங்கள் தேவையில்லை. அரசு திணைக்களங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வழியில்லை. அரசாங்கம் என்ற வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பெருந்தோட்டத்துறையில் சில அதிகாரிகள் சட்டக்கோவைகளை கேடயமாக வைத்துக் கொண்டு செயற்படுகின்றனர். 80களில் இந்த சட்டத்தை தயாரிக்கும் போது இது குறித்து நான் கவனம் செலுத்தினேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அமெரிக்க தூதுவரை சந்தித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் இன்று காலை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷுங்கை சந்தித்துள்ளார். தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக அமெரிக்க தூதுவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இலங்கை தனது சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் செயற்படுகையில் சீர்திருத்த செயல்முறையை மேலும் மேம்படுத்துவதற்கும் நல்லாட்சியை அடிக்கோடிட்டு காட்டுவதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்குவது அவசியம் என அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்குவோர் இப்போது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதிதாரர்களின் பிள்ளைகளுக்கு SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. தொடர்பான பிராந்திய செய்திகள். பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் கட்சிகள் கோரிக்கை விடுத்தமை ஏமாற்றத்துக்குரிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒற்றை ஆட்சிக்குள் அன்று முதல் நிராகரிக்கப்பட்டு வந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் கட்சிகள் கோரிக்கை விடுத்தமை மிகுந்த ஏமாற்றத்துக்குரிய விடயம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் 74 வருடமாக தமிழ் மக்கள் நிராகரித்து வருகின்ற ஒட்டியாட்சிக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை குளிதோண்டி புதைக்கின்ற விதமாகவும் தான் இந்த கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இந்த தரப்புகளுடைய நிலைப்பாடாக இருப்பது என்பது ஒரு மிகுந்த ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயம். பேச்சுவார்த்தை கலைக்கின்ற பொழுது எந்த வித முன் நிபந்தனைகளும் இல்லாமல் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு சென்றவர்கள் அங்கே சென்று 13ஆம் திருத்தச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கின்றார்கள். ஒட்டியாட்சிக்குள் 13ஆம் திருத்தச்சட்டம் தான் அவர்களுடைய நிலைப்பாடு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுக்கு நேர்மையாக இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்ற நாட்டுக்கு தேவைப்படுகின்ற நிதியை ரணிலுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நோக்கத்திற்காகத்தான் இவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையிலே வந்து இங்கே இந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. உண்மையிலே இது ஒரு பேரம் பேசுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்னதாக வந்து நிபந்தனைகளை போட்டு அவரிடமிருந்து உத்தரவாதங்களை எடுத்திருக்க வேண்டும். இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக பேசுவதாக இருந்தால் உண்மையிலே சிங்கள மக்களிடம் வந்து இவர் முதலிலே வந்து உண்மையை சொல்ல வேண்டும். அவர் அதன் அடிப்படையிலே வந்து ஒரு ஆணையை பெற வேண்டும். அந்த ஆணையின் அடிப்படையிலே தான் அவர் தீர்வு முயற்சிகளில் ஈடுபடலாமே தவிர ஒருபொழுதும் வந்து அவர் சிங்கள மக்களுக்கு பொய் சொல்லி வந்து ஒரு தீர்வை கொடுப்பது என்பது ஒருபொழுதும் சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். இவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒற்றையாட்சி தான். இவர்கள் சமஸ்தியை கேட்டிருக்கிறோம் என்று சொல்வது தமிழ் மக்களுக்கு காதில் பூட்டு சூட்டுகின்ற ஒரு செயல்பாடு. இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரா சம்பந்தனும் போர்க்குற்றவாளியா என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காணாமலாக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டமை ரா சம்பந்தனுக்கு எவ்வாறு தெரியும் என வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேள்வி எழுப்பினர். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சங்கத்தின் செயலாளர் கோவண்ணா ராஜ்குமார் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டதாக சம்பந்த சர்வகட்சி கூட்டத்தில் அவர் நேற்று முன்தினம் தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் கொல்லப்பட்டது சம்பந்தனுக்கு அப்படி தெரியும். அவர் அதை நம்பின் அலரம் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளை எமக்கு காட்ட மருந்து பொருட்களின் கொள்வனவில் போட்டி அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டமைக்கான காரணம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என சுகாதார ஊழியர்கள் சம்மேளனம் கேள்வி எழுப்பியுள்ளது. மருந்து பொருட்களின் கொள்வனவுக்கான விலை நிர்ணயம் போட்டி அடிப்படையில் தீர்மானிக்கப்படாமைக்கான காரணம் குறித்து சுகாதார ஊழியர்கள் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரவி குமதேஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். சவுக்கு சேவாவை புத்தி கலனியகன மே விழாவே பார்ஷவ கணனாவக் தமங்கி வாசி சந்தா கதாகிரமின் இன்ன அத்தரத்துற சுகாதாரத்துறையின் கொள்கை தொடர்பில் கலந்துரையாடப்படும் கூட்டங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது கொள்கைகளை அல்லது அவரவர்களுடைய தேவைப்பாடுகள் குறித்து கருத்துரைப்பார்கள். ஆயின் சுகாதார சேவையை மட்டுப்படுத்துவது கடினமான விடயமாக அமையும். அதேபோன்று சுகாதார அமைச்சிற்கு கிடைக்கப்பெற வேண்டிய மருந்து பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் போது போட்டி அடிப்படையில் விலை நிர்ணயம் இடம்பெறாது மருந்து பொருள் கொள்வனவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இவ்வாறு அத்தகைய சம்பவம் இடம்பெறுகின்றது? சுகாதார சேவையாளர்கள் தொடர்பில் எடுத்து நோக்கும் போது அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டியது அவசியமான விடயமாகும். காரணம் அவர்கள் ஊடாக அந்நிய செலாவணி வருவாயை கவரக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாது நமது நாட்டிற்கு இதன் ஊடாக நட்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகரித்த மட்டத்தில் உள்ளது. இந்த நிலையில் சுகாதார ஊழியர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் திட்டங்கள் என்பன உரியவாறு இடம்பெற்றதாக தெரியவில்லை. அனவசிய உறுதிக்கு வைத்தியவரையும் முல்லைத்தீவு விசுவமடு ரெட்வானா பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு விசுவமடு ரெட்வானா பகுதியில் மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் வீதியால் சென்ற முதியவரை மோதி தள்ளியதில் முதியவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் விசுவமடு 12ஆம் கட்டை பகுதியில் பரந்தன் பகுதியில் இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர்திசையில் சென்று கொண்டிருந்த முதியவரை மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் படுகாயமடைந்த நிலையில் காணப்பட்ட வேளை வீதியால் பயணித்த கனிவடி அகற்றும் ஹலோ ட்ரஸ்ட் நிறுவன மருத்துவ அணியரால் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு முதியவர் தருமபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
இருப்பினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடிய வேளை விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரில் ஒருவர் தப்பியோட முற்பட்ட வேளை இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரில் ஒருவர் தலைக்கவசம் அணியாத நிலையிலும் அதிவேகமாக தர்மபுரம் விஸ்வமடு நகர்பகுதி ஊடாக பயணித்துள்ளதுடன் வீதியால் பயணித்த சில உந்துருளிகளையும் மோதிவிட்டு சென்றுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் மதுபோதையில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள் செலுத்தப்பட்டமையினால் விபத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக விபத்தை அவதானித்த மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பொது குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா சிறப்புற இடம்பெற்றது. மன்னார் பிரதேசலகம் ஏற்பாடு செய்த மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் கையறிவி மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் பிரதேச செயலாளர் மனோகரன் பிரதீப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் கிறிஸ்து நாயகம் அடிகளார் கலந்து கொண்டார். விருந்தினர்களாக மன்னார் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் கே மகேஸ்வரன், மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி ஹில்ராய் பீரிஸ், மன்னார் மாற்றாற்றல் உள்ளோர் மறுவாழ்வு சங்க இயக்குநர் அருட்சகோதரி ஜோசப்பின் மேரி உட்பட அழைக்கப்பட்ட அதிகாரிகள், மாற்றாற்றல் உள்ள மாணவர்கள், உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் தின விழாவையொட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் விருந்தினர்களால் பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. 10-15 வருடங்களுக்கு முன் சென்று பார்ப்போமாக இருந்தால் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லே இருந்திருக்கா? நாங்கள் வேற சொல்லை பயன்படுத்தித்தான் அவர்களை அழைப்போம். நாங்கள் வேணும் என்ற அல்ல, எங்களில் நடைமுறை வழக்கத்திலே இன்றும் நாங்கள் ஆங்கிலத்தில் டிசேபிள் என்று சொல்லுகின்ற தன்மை இருக்கின்றது. அதே தமிழில் சொல்லுகின்ற தன்மையும் இருக்கின்றது. அவற்றை விடுத்து இதில் இருந்து அனைவரும் அந்த வார்த்தையை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என இன்றைய நிகழ்வில் கேட்டுக் கொள்கின்றேன். அனைத்து போட்டிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு விடயத்திலும் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பிலே நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும் என இந்த இடத்திலே வேண்டியிருக்கின்றேன். அம்பாறை பொத்துவில் 60 கட்டை கனகர் கிராம காணி கோரிக்கையாளர்களில் 76 குடும்பங்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அம்பாறை பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 60 கட்டை கனகர் கிராம காணி கோரிக்கையாளர்களில் 76 குடும்பங்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் பொத்துவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. நிகழ்வானது பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரணாஸ் அவர்களின் ஒழுங்கமைப்பில் அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு ஒருங்கிணைப்பு இணைத்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வீரசிங்க தலைமையில் பொத்துவில் பிரதேச செயலக கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்றிருந்ததுடன் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் கலந்து கொண்டிருந்தார். பொத்துவில் 60 கட்டை ஊரணி கனகர் கிராம மக்கள் தாம் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த காணிகளை தமக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்து கடந்த 2018 ஆண்டு முதல் வீதியோரம் கொட்டகை அமைத்து ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்த நிலையில் காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா நோய் தாக்கம் காரணமாக தடைபட்டிருந்த காணி வழங்கும் பணிகள் மீண்டும் மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலக பிரதேச செயலாளர் காணி பிரிவு உத்தியோகத்தர்களின் துரித நடவடிக்கைகள் மற்றும் அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டபிள்யூ டி வீரசிங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன், பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப், பொத்துவில் பிரதேச சபை உபதவிசாளர் பார்த்திபன் ஆகியோர் முன்னெடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் காரணமாக இக்காணிகளை மக்களுக்கு வழங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு குடியிருப்புக்காக 20 பர்ஷ் காணியும் விவசாய நடவடிக்கைகளுக்காக 1 ஏக்கர் காணியும் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளதுடன் அவர்களுக்கான காணிகள் வழங்குவதற்கான திருவுளச்சீட்டு முறையில் தெரிவுகள் இடம்பெற்றிருந்ததுடன் இவர்களுக்கான காணிகள் நில அளவை செய்யப்பட்டு விரைவாக வழங்கி இக்காணிகளில் மக்களை குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்வில் அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு ஒருங்கிணைப்பு இணைத்தலைவர் வீரசிங்க, அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன், பொத்து
நிகழ்வில் பிரதேச சபையின் உதவி தவிசாளர் பார்த்திபன், பிரதேச சபை உறுப்பினர் மஜீத், பிரதேச செயலாளர் பிரனாஸ், பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்களின் பிரத்யேக செயலாளர் கண்ணதாசன், காணிப்பிரிவு உத்தியோகஸ்தர்கள், கிராம சபை உத்தியோகத்தர், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள் மற்றும் காணி கோரிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். காரணமாக இந்த மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்வுகளை பல சந்தித்து பல முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் வெற்றி தராத ஒரு சூழலிலே இன்று அவர்களுக்குரிய இடத்தை வழங்குவதற்குரிய பணிகளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவதி குழு தலைவர் கௌரவ வீரசிங் அவர்கள் இந்த பணியிலே மிகவும் மும்முரமாக செயல்பட்டவர், நாங்கள் மறக்க முடியாது. நான் நினைக்கிறேன் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த கனகர் கிராமம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆரம்பத்திலே 167 குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. இப்பொழுது 76 குடும்பங்களுக்குரிய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்று திருவிழா சீட்டு மூலம் அந்த குடும்பங்கள் இனங்காணப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பங்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்குரிய அனுமதி பத்திரம் விரைவாக கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த விடயத்திலே எங்களுடைய இந்த பிரதேசம் சார்ந்து நாங்கள் குறிப்பிட வேண்டும். பலர் இந்த மக்களை குடியமர்த்த வேண்டும் என்ற அளப்பெரும் பணியாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரதேச சபையின் உபதவிசாளராக இருக்கின்ற சகோதரர் பார்த்திபன் அவர்கள், அவர் இந்த இந்த பணியிலே தன்னால் இயன்ற முழு முயற்சியை செய்வது மாத்திரமல்ல, தனது பொருளாதார ரீதியான உதவிகளையும் இந்த மக்கள் போராட்டம் நடத்திய பொழுது பல உதவிகளை செய்திருக்கிறார். அதே போன்று ஏனைய எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் முன்னெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மீள் குடியேற்றம் என்று சொல்லப்படுகிற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற காணி அமைச்சர், அதே போன்று வனபரிபாலனை ராகாவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர், அதன் உத்தியோகர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய இந்த மாவட்டத்திலே மூவின மக்களும் இணைந்து வாழுகின்ற ஒரு அடிக்கல்லாக இன்றைய இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அட்டாலையா காலா உபவாசிக்க எதுனா தமான்ட யுத்தின் பஸ்ஸே தமாங்கி இடாண்டிக்க தமான்ட நெகட்டிவ் ஏட்டு பஸ்ஸே மம ஏ விழாவே அப்போ ஆண்டு விழாவே இடம் மமாத்தரையா விதிரிட்டு ரொஷான் ரடசிங் அமர்த்துமா எக்கனவில்ல அப்படி அவுருது திகாமாரக் உபவாசி எதுனு ஜனதாவட்ட கிவா ஏக அத்தாரிட்டு அப்படி ஒப்பத்துமாலாக இடாண்டிக்க தின்னாங்க. ඒ අනුව ඒ ජනතාව අපි විශ්වාස කරලා උපවාසය අත්හැරියා. ඒ අනුව අපි සමීක්ෂණයක් කරලා රජයේ නිලධාරීන් නිවැරදිව ඒ සමීක්ෂණ කටයුතු කරලා සුදුසු ඉඩම් ලාභීන්ට අද දිනේදී අපි පළවෙනි අදියරේ විදිහට 76 දෙනෙකුට ඒ ඉඩම් තමන්ගේ කොටස තෝරා ගන්න අයිතිය ලැබලා දුන්නා. ඉතින් මම හිතන්නේ ඒක අපි ලොකු ජයග්‍රහණයක්. අපි සියලු දෙනාගේම ඒ වගේම ඉදිරියට අද. ඉතුරු අයගෙත් ඒ කැඩලෝ සාකච්ඡා කරලා අපි ඒ අයට අවශ්‍ය ඉඩම් ටික ලබා දෙන්නත් ඒ වගේම නිවාස නැති අයට අපි මූලික අදියරේ සැලසුම් කරලා පර්චේස් ලිස්සක් දීලා නිවාස හදලා දෙන්න. දැන් රටේ තියෙන ආර්ථික තත්ත්වය නිසා යම් අපිට ඒක පස්සර ගන්න සිද්ධවෙනවා. නමුත් ඉදිරියේදී අපි ඒ සියල්ල ලබා දෙන්න කටයුතු කරනවා. මේ ජනතාවගේ ඉඩම් ගැටලු අපි ඉතා කඩින மட்டக்களப்பு மாநகர சபையினால் விஸ்தரிக்கப்பட்ட புகிரத குறுக்கு வீதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையினால் விஸ்தரிக்கப்பட்ட புகையிரத குறுக்கு வீதியினை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் வட்டார உறுப்பினர் சிவம் பாக்கியநாதனின் பங்கு பெற்றுதலுடன் முதல்வர் சரவணப்பவன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக மாநகர சபையின் பிரதி முதல்வர் சத்தியசீலன், மாநகர சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் சுகுணன், மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் மதிவண்ணன், புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள், மட்டக்களப்பு மாநகர சபை பொறியியலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் மற்றும் மாநகர சபை ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதிதிகளை வரவேற்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அதிதிகளினால் வீதியின் பெயர் பலகை திரைநீக்கம் செய்து வைத்து வீதி மக்களது பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்று மாநகராட்சி கீதம் இசைக்கப்பட்டதனைத் தொடர்ந்து அதிதிகளின் உரையும் இடம்பெற்றது. கடந்த 2019 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட இவ்வேலை திட்டமானது பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வீதியானது 11 மீட்டர் அகலம் கொண்டதாக சுமார் 11 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் மிகவும் குறுகிய வீதியாக இருந்த வீதியினால் அப்பகுதியினால் செல்வோர் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் குறித்த வீதியை மூடுவதற்கான பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது மாநகர சபை உறுப்பினர் சிவம் பா
பாக்கியநாதனால் குறித்த வீதியை அகலமாக்கி மக்களின் பாவனைக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அக்கோரிக்கை சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கான நிதிகளை மாநகர சபை வழங்கியிருந்த நிலையில் குறித்த வீதிக்கான காணிகளை பெற்றுக் கொடுப்பதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறினிசென் செயற்பாடுகளை கடந்த காலத்தில் முன்னெடுத்து அதற்கான அனுமதிகளை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதானமான ஒரு வீதி ஒன்றை மாநகர சபையினுடைய நிதியை வைத்துக் கொண்டு செய்து முடித்த அனைத்து மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேடமாக நான் நினைக்கிறேன் இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் கௌரவ சிவம்பாக்கியநாதன் அவர்களும் மற்றும் இது அயல் வட்டாரமாக இருந்தாலும் இந்த வட்டாரத்தில் தன்னுடைய நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கின கௌரவ மதன் அவர்களையும் இந்திரத்திலே நான் முக்கியமாக வாழ்த்த வேண்டும். அந்த பணிகளை செய்து அவர்கள் கடைசி வரிசையிலே 2 உறுப்பினர்களும் அமைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்திரத்திலே நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி எதிர்வரும் காலங்களிலே நான் நினைக்கின்றேன் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வருமாக இருந்தால் நாங்கள் ஒரு டெக்னிக்கல் ரீதியாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகள் எவ்வாறு இந்த தேர்தலை முகம் கொடுக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுறதா மாவட்டத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கிற வகையாக செய்யலாம் என்றதையும் சொல்லி நானுக்கன் கௌரவ சீர்நேசன் அவர்கள் இந்த வீதி உருவாக்கினதை பற்றியும் சொல்லியிருந்தார். ஏன் மாநகர சபை வேலை செய்யாம ஒரு 2 வருஷம் முடங்கியிருந்ததை பற்றியும் சொல்லியிருந்தார். அப்ப அதை பற்றி நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தற்பொழுது எங்களுக்கான ஒரு புதிய ஆணையாளர் மாநகர சபையினுடைய முதல்வருடன் ஒத்துழைத்து எல்லா வேலையிலும் செய்யக்கூடிய உதவிகளும் செய்கிறார். வீதிய மூட வேண்டும் என்று ஒரு பிரேரணை வந்தது. இதனால மிக ஒடுக்கமாக இருக்கிற காரணத்தால பல அசம்பாவிதங்கள் பெண்களுக்கான வன்முறைகள் இங்கே இந்த பகுதியில் நடைபெறுவதாக முறைப்பாளர் கிடைத்ததன் பேரில் ஒரு உறுப்பினர் இந்த வைத்திய மூட வேண்டும் என்று ஒரு முன்மொழிந்திருந்தார். இதில் நாங்கள் எல்லாரும் எடுத்த முயற்சிகள் நான் வேறு விதமாக பார்த்தது எல்லாரும் ரெண்டு பக்கமும் அகற்றுறதுக்கு முயற்சித்தாங்க. ரெண்டு பக்கம் அகற்றக்குள்ள இங்கே பிரவுசல் டிபார்ட்மெண்ட் அடுத்த சென்ட்ரல் அறிவியல் டிபார்ட்மெண்ட் இங்கால ஆடியே அங்கால சத்தோச கடையில் ரயில்வே. அப்போ நான் மூடெடுத்த முயற்சி ஒரு பக்கத்தில் எல்லாவற்றோம் இந்த வேலையை முடிஞ்சு இன்றைக்கு மக்கள்கிட்ட கையளிக்கிறோம். இதே போல தான் எங்களோட மட்டக்களப்பு மாநகர சபையிட செயற்பாடுகளை நாங்கள் இதுவரைக்கும் இருந்த எந்த சபையும் செய்யாத அபிவிருத்தி வேலையில் மாநகர சபை எங்களோட காலத்தில் செய்திருக்கிறது. நான் ஒரு 500க்கு மேற்பட்ட வீதிகளை போட்டிருக்கிறோம். இன்னொரு மாடல் ஸ்ரீலங்காவிலே முதலாவது மாடல் நாங்களே எங்களை வளர்த்த வச்சு பயன்படுத்துவோம். எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினரி ரிசோர்ஸ் மேன் பவர் நாங்கள் செலவழித்த ஒவ்வொன்றும் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். மெட்டீரியல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட எஸ்டிமேட்டில் 40% மேல அதிகமாக நாங்கள் செய்வோம். அந்த 1 லட்சம் கிலோமீட்டர் வீதியில் மாநகர சபைக்கு 105 கிலோமீட்டர் அனுமதிக்கப்பட்டிருந்தது. 27 கிலோமீட்டர் வாய்க்காலம் 105 கிலோமீட்டர் வீதியும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கம் வந்து அவற்றை அவ்வளவையும் கேன்சல் பண்ணி போட்டு தங்களுடன் இருக்கின்ற அமைச்சர் தங்களுக்கு ஆதரவான மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய அவர்களுக்குள்ளால் நடத்த வேண்டும் என்ற அந்த கோதாவில் அவர்கள் அனுமதிகளை வழங்கி கொண்டிருக்க நாங்களும் வேறு வழியால் போய் ஆடியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அபிவிருத்தி நாயகர்களால் செய்யப்பட்டது என்னென்னா நல்லாட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட வேலைகளை இப்போ பன்முகத்தன்மையின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதற்கு ஒருபோதும் உடன்படப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கப்பட வேண்டிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உடனடியாக வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற அண்மைய சர்வகட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலுக்கு மகாஜன மந்திரி கூட ඒක වැරදි මහ නරක පණිවිඩයක් දෙන්නේ මේ රටට ලෝකයට ජාත්‍යන්තරය එහෙම වෙන්න බෑ. அரசியலமைப்பு பேரவையில் வடக்கு கிழக்கு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தேவையான சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். அரசியலமைப்பு பேரவை குறித்த விடயத்தில் பாரிய சிக்கல் நிலை காணப்படுகின்றது. அரசியலமைப்பு பேரவையில் வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடமளிக்கப்படக்கூடாதா?
இது பிழையான விடயமாகும். அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கப்பட வேண்டிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உடனடியாக வழங்க வேண்டும். திராவிட மக்களுக்கு அரசியலமைப்பு பேரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். அதற்கான வழியை நாம் அமைக்க வேண்டும். பன்முகத்தன்மை அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதற்கு நாம் ஒருபோதும் உடன்பட போவதில்லை. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கான சரியான அணுகுமுறை என்ன என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் உருவாகியுள்ள இந்த சூழலை அனைத்து தரப்புகளும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். முட்டைக்கான அதிகபட்ச விலை தொடர்பான வர்த்தமானிக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை முட்டை ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 42 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 44 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்ய நுகர்வோர் விவகார அதிகார சபை எடுத்த முடிவுக்கு முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆட்சேபம் வெளியிட்டுள்ளது. முட்டை விலை தொடர்பான வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி முட்டைக்கான புதிய நிர்ணய விலை தொடர்பில் திருப்தியடைய முடியாது என தெரிவித்ததோடு கட்டுப்பாட்டு விலையிலும் குறைவாக வர்த்தமானியில் புதிய விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதை மன்ற கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதனையடுத்து முட்டைக்கான அதிகபட்ச விலை தொடர்பான வர்த்தமானிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. காற்று மாசு தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாம் அன்றாடம் வளிமண்டலத்தில் வெளியிடும் நச்சு வாயுக்களின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் அதிக ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் மரபுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் மரபுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் எனவும் இந்தியா தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எமது மரபுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் மக்களுடைய புராதன சின்னங்கள், ஆலயங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு அதற்கான அனைத்து அதிகாரங்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கிடைப்பதன் ஊடாக மாத்திரம்தான் சைவ கோயில்களை, புனித ஸ்தலங்களை, புராதன சின்னங்களை அவர்கள் அழித்தொழிக்கின்ற அந்த நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்த முடியும். ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் இந்தியாவிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விடயம், இந்தியா தமிழ் மக்களுக்கு தேவையான அதிகாரங்களை எடுத்துக் கொடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் பல தொன்மை வாய்ந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மரபுரிமைகளும் என்பதும் பாதுகாக்கப்படும். தமிழ் கட்சிகளுடன் அரசாங்கமும் ஏனைய சிங்கள கட்சிகள் பலதும் இணைந்து ஒரு கூட்டம் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அதில் தமிழர் தரப்பிலிருந்து சில முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இலங்கை அரசாங்கம் சில விடயங்களை சாதகமாக தாங்கள் பரிசீலிப்போம் போன்ற கருத்துக்கள் சொன்னாலும் அவர்கள் இதனை செய்து முடிக்கும் வரையில் அது நம்ப தகுந்த செய்திகளாக நிச்சயமாக எங்களால் பார்க்க முடியாது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காவது மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் மாகாணத்தினுடைய பிரதிநிதிகளிடம் செல்ல வேண்டும். முன் நிபந்தனைகள் விதிக்காமல் பேச்சுவார்த்தைக்கு சென்றது ஒரு தவறான விடயம் என்று சொல்லிட்டு கஜேந்திரகுமார் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். ஒரு விடயத்தை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய காணிகள் மிக வேகமாக பறிமுதல் செய்யப்படுகிறது. அரசாங்கம் தான் விரும்பிய அனைத்தையும் செய்து கொண்டு போகின்றது. ஆனால் தமிழ் மக்கள் பார்வையாளராக இருக்கிறோமே தவிர, அல்லது அது தொடர்பான கருத்துக்களை சொல்பவர்களாக இருக்கிறோமே தவிர,
இதனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே இந்த நிலையில் தமிழ் மக்கள் தமது கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் எடுக்க வேண்டும். இன்று தமிழ் மக்களினுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த இருப்பை காப்பாற்றுவதற்கான என்ன நடவடிக்கைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோ எடுக்கிறது என்பது எனக்கு விளங்கவில்லை. தமிழ் மக்கள் சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய அதிகாரங்களையாவது குறைந்தபட்சம் எடுக்கப் போகிறார்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. அரசாங்கம் தானாக முன்வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கப் போகிறது என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் பேச மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்க முடியாது. அல்லது சமஸ்தியை பற்றி நீ எதுவும் சொல்லாவிட்டால் பேச வரமாட்டோம் என்று சொல்லி நிபந்தனை விதித்து போட்டு வீட்டில் நித்துக் கொள்ள முடியாது. இருக்கக்கூடிய அதிகாரங்களையாவது முதல்கட்டமாக பெற்றுக் கொள்ள முடியுமாக இருந்தால் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் வெளிநாடுகளுக்கு ஓடிச் செல்லாமல் தமது இருப்பை பாதுகாப்பதற்கு இது வழிவகுக்கும். நான் அவர்களிடம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உங்களது நடவடிக்கைகள் என்ன? வெறுமனே ஏனையோர் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் புலை பிடித்து அவர்களை துரோகிகள் என்று பட்டம் சூட்டுவது மாத்திரம்தான் உங்களது வேலையா? இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டமிட்ட வகையிலான ஏதாவது வழிமுறை உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா உங்களது வழிமுறைகளை ஏனையோருடன் பேசுங்கள். இல்லாவிட்டால் ஏனையோருக்கு அதனை தெளிவுபடுத்துங்கள், மக்களுக்கு அதனை பற்றி சொல்லுங்கள். அதனை பிடித்துட்டு ஏனையோரை பார்த்து துரோகிகள் அடிவருடிகள் என்று சொல்லி கூறிக்கொண்டிருப்பதால் மாத்திரம் நீங்கள் இதனையும் சாதிக்க முடியாது. ஆகவே வாழ்க்கை பூராக நீங்கள் அதனைத்தான் செய்ய முடியுமே தவிர தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய காத்திரமான கருத்துக்களோ நடவடிக்கைகளோ வழிமுறைகளோ பொறிமுறைகளோ இருந்தால் அதனை வெளியிட வேண்டும். அவர்களிடம் அது எதுவுமே இல்லை என்பதை இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நிலையில் எவ்வாறு ஏனையோருக்கு எதிராக பேசி மக்கள் மத்தியிலிருந்து கொஞ்சம் வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. வவுனியாவில் சட்டவிரோத மின்வெளியில் அகப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா குடக்கட்சி கொடியில் சட்டவிரோத மின்வெளியில் சிக்கொண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நாட்டு துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக மடுகந்த போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குடக்கட்சி கொடிய மானேரிக்குளம் பகுதியில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக சென்ற மேதம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய உமேஷ் லக்ஷன் என்கிற இளைஞரே அங்கு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளார். இளைஞரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மடுகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் விற்பவர்களின் வீடுகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பினை வழங்கப் போவதில்லை என சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் விற்பவர்களின் வீடுகளில் நடைபெறும் திருமணம் ஜனாசா கடமைகளுக்கு தமது ஒத்துழைப்பினை வழங்கப்போவதில்லை என சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் பொறுப்பாளர் சபையில் நடாத்தப்பட்ட மாதாந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய மேற்கொண்டுள்ள இந்த தீர்மானத்தை எதிர்வரும் 2023 ஆண்டு முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் அதனை வியாபாரம் செய்ய அவர்களின் ஜனாசாக்கள் தங்களின் மையபாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டாது எனவும் பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. அவ்வாறானவர்களின் பெயர் விவரங்கள் விளம்பர பலகை மூலம் காட்சிப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் தொடர்புடையவர்களின் விவரங்களை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புதிய காத்தான்குடி அல்லக்ஸா பெரிய ஜும்மா பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாநகரசபை பகுதிகளில் டெங்கு அதிகரிப்பை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழுமையான பங்களிப்பு கோரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு தாக்கத்தின் அதிகரிப்பினை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழுமையான பங்களிப்பினை வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மண்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கினை கட்டுப்படுத்தும் வகையிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு உதவிகள் கோரப்பட்ட நிலையில் கிழக்கில் செயற்படும் சுவிஸ் உதயம் அமைப்பினால் கிணறுகளுக்குள் மீன்கள் விடுவதற்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு அமிர்தகலியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர் கிஷான் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் மட்டக்களப்பு
அன்மனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார், சுவிஸ் உதயம் அமைப்பின் தாய்ச்சங்கத்தின் பொருளாளர் துறைநாயகம், சுவிஸ் உதயம் அமைப்பின் கிழக்கு மாகாண கிளைத்தலைவர் விமலநாதன், செயலாளர் ரோமிலா செங்கமலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் வறிய மாணவர்களினதும் வறிய குடும்பங்களினதும் மேம்பாட்டுக்கான பணிகளை முன்னெடுத்து வரும் சுவிஸ் உதயம் அமைப்பு சுகாதாரத்துறையினர் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த உதவியை வழங்கியுள்ளது. இதன்போது கிணறுகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் தலைமையில் மீன்குஞ்சு விடும் நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த மீன்குஞ்சுகளை கொள்வனவு செய்வதற்கான நிதியை சுவிஸ் உதயம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நமது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினுள் தற்பொழுது டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இவற்றை கட்டுப்படுத்தும் முகமாக நமது அலுவலக சுகாதார பரிசோதகர்கள் மேனி அமைப்புகளுடன் இணைந்து சுவிஸ் உதயம் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து மீன்கள் விடும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். நம் குழம்புகளை உண்ணக்கூடிய மீன்களை வழங்குவதற்கு திட்டமிட்டு 50 கிணறுகளுக்கு மீன் குஞ்சுகள் விடப்படுகின்றது. டெங்கு அவுட் பிரேக் அதாவது உடம்பு பெருகிறதன் காரணமாக டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்காமல் உங்களுக்கு ஒத்துழைத்து இந்த பாதகமான சூழ்நிலை அல்லது மக்களுக்கு இறப்புகளை ஏற்படாது நாங்கள் தொடர்ச்சியாக அவதானமாக செயற்படுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல விஷயமா தென்பட்டபடி நாங்கள் சுகாதார சேவை திணைக்களத்துடன் சேர்ந்து இந்த சேவை செய்யணும் என்று இந்த சேவை முதலாவது தரமாக இந்த மீன்குஞ்சுகள் வளர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும். மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்டால் இதுக்குரிய சேவைகளை செய்வதற்கு இந்த சுவிஸ் உதவி அமைப்பு மேலும் உதவிகளை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டோம். இது கடந்த 2016 ஆண்டிலிருந்து இந்த சேவையை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சுவிஸ் நாட்டிலே வசிக்கின்றவர்கள் தங்களுடைய உழைப்பிலே இருந்து இந்த மக்களுக்கு பல உதவிகளை இங்கே செய்து கொண்டு வருகின்றார்கள். ஓயில் படிக்கின்ற மாணவர்கள், பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற மாணவர்கள் போன்றவருக்கெல்லாம் அவருடைய படிப்புகள் முடியும் வரையும் அவர்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே வாழ்வாதார உதவி, கல்வி உதவி, அதுபோல அவர்களோடு சேர்ந்து கலாச்சார உதவிகளோடும் இருந்து கொண்டு நாங்கள் தற்பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெருகி வருகின்ற டெங்கு ஒழிப்பு வேலைகளிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சுகாதார பகுதியினருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கிணற்றுகளிலே டெங்கு நுழம்பு குடம்பிகளை அழிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நோய் தாக்கத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சுகாதார பகுதியினர் எடுத்து வருகின்ற கடும் முயற்சி காரணமாக ஓரளவுக்கு மட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இங்கே எங்களுடைய மக்கள் அதிலே மிக அவதானமாக இருந்து அவர்கள் கூறுகின்ற அந்த அறிவுரைகளை அந்த கேட்டு அதன்படி எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். லீசிங் மற்றும் கடன் செலுத்துநர்கள் சங்கத்தினரால் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. லீசிங் மற்றும் கடன் செலுத்துநர்கள் சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி வழி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கொழும்பு போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் குறித்த சங்கத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருந்ததுடன் போலீஸ்மா அதிபர் உறக்கமா, போலீசார் லீசிங் கம்பெனிக்காரர்களுக்கு உதவுகின்றனரா, போலீஸ்மா அதிபருக்கு மேலான ஒருவர் உள்ளாரா என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறே அவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த லீசிங் மற்றும் கடன் செலுத்துநர்கள் சங்கத்தின் தலைவர் அசங்க ருவான் பொதுப்பிட்டிய மேராட்டே மீ மெர சீசர்லா மேராட்டே பலைய அத்தட அரகின மேராட்டே இன்ன அஹிம்சக மினிசுண்ட மகாமக எதலதால பாசல முன் நெலியட்ட எதலதால மேராட்டே தீன மே வாகன வாகனடிக பெஹரகனிம சம்பந்த லீசிங் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட வாகனங்களை பலவந்தமாக குறித்த லீசிங் நிறுவனங்கள் கவர்ந்து செல்லும் விடயம் தொடர்பில் போலீஸ்மா அதிபருக்கு 6 மாதங்களுக்கு முன்னராக தெரியப்படுத்தியுள்ளோம். இருந்த போதிலும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக லீசிங் அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டவர்கள் கடும் நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் லீசிங் பணத்தை வாகனத்தையோ மீள பலவந்தமாக எடுத்துச் செல்லும் நடவடிக்கைக்கு போலீசாரும் உடந்தையாக இருக்கின்றமை தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்குரிய நீதியை பெற்றுத் தருமாறே நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனாதிபதி துமாசா ஜனாதிபதி அத்தியக்ஷ ஜெனரால் வரை அப்படி தனுவாத் கரா. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணி அமைப்பதற்கான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏனைய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கான கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் சமய வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
அத்துடன் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் நாளில் எம்மோடு யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் எனவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமஹேவுக்கு விதிக்கப்பட்ட பயண தடை 5 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமஹேவுக்கு விதிக்கப்பட்ட பயண தடையை 5 நாட்களுக்கு தளர்த்துமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சரின் பிறப்புச் சான்றிதழ், தேசிய அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்டது. டயானா கமஹே சாபில் முன்னிலையான சட்டத்தரணி எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையான 3 நாட்களுக்கும் பின்னர் 28ஆம் தேதியில் இருந்து 3 நாட்களுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டி இருப்பதால் பயண தடையை தளர்த்துமாறு கோரியிருந்தார். அந்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் நந்தன அமர்சிங்க தடையை தளர்த்த உத்தரவு பிறப்பித்தார். இந்த வருடத்தின் 3ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருங்கியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் 3ஆம் காலாண்டில் அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 11.8% சுருங்கியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஏப்ரல் முதல் ஜூன் வரையான 2வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.4% சுருங்கியது. 3ஆம் காலாண்டில் விவசாயம் 8.7% மற்றும் தொழிற்துறை 21.2% சுருங்கியது. அத்துடன் சேவைகள் 2.6% குறைந்துள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் விசேட சந்திப்பில் ஈடுபட்டார். இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்திய பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற எண்ண கருவின் கீழ் குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாக இந்திய கடற்படை தளபதி இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை கடற்படையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் பணியாற்றுவதற்கான இந்தியாவின் முழுமையான உறுதிப்பாட்டையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையினது நெருங்கிய நண்பன் எனும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பெறுமதி சேர் வரித்திருத்த சட்டமூலத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டுள்ளார். பெறுமதி சேர் வரித்திருத்த சட்டமூலத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தனது கையொப்பத்தை இட்டு நேற்று சான்றுரைப்படுத்தியுள்ளார். இந்த சட்டமூலம் கடந்த 9ஆம் தேதி திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் மெலதிய வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்துக்கு ஆதரவாக 82 வாக்குகளும் எதிராக 41 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. அதற்கமைய பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமூலம் 2022ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமாக நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அசாதாரண காலநிலையால் உயிரிழந்த கால்நடைகளுக்கான நஷ்டஈட்டை வழங்குவது தொடர்பில் விவசாய அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இறந்த கால்நடைகளுக்கான நஷ்ட ஈட்டை வழங்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரா தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தால் இறந்த கால்நடைகளுக்கான நஷ்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கால்நடைகள் இறந்தமைக்கு அதிக குளிரே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. 1800க்கும் அதிகமான கால்நடைகள் இறந்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.